வணக்கம். பொன்மனச்செம்மல் திரு எம்ஜிஆர் அவர்கள் எழுதிய சுயசரிதை நான் ஏன் பிறந்தேன். அத்தியாயம் 27. யாருக்கு வெற்றி? நாங்கள் கல்கத்தாவில் தக்ஷயஜ்ஞம் படத்திற்கான படப்பிடிப்பில் கலந்து கொண்டிருந்த நேரம். நல்ல குளிர்மிகுந்த நேரம். காலை 10 மணி வரை கூட மூடு பணி இருப்பது போல் இருக்கும். பகலில் வெயில் அடித்தாலும் குளிர் இருக்கும். மாலையில் 5 மணிக்கே குளிர் ஆட்சி செலுத்த தொடங்கிவிடும். அப்படிப்பட்ட குளிர்காலத்திலேதான் நாங்கள் அனைவரும் படப்பிடிப்பு வேலைகளில் ஈடுபட வேண்டியிருந்தது. உயிரோடு ஊர் திரும்ப வழி. திரு நடராஜபிள்ளை அவர்களுக்கு அந்த குளிர் ஒத்துக்கொள்ளவில்லை. காலையில் எங்களோடு 6 மணிக்கெல்லாம் எழுந்து படப்பிடிப்பு நிலையத்துக்கு வருவதும் வேடம் அணிவதும் ஐஸ்கட்டி போல் இருக்கும் முத்து மாலைகளை வெற்றுடம்பில் போட்டுக்கொள்வதும் வெயிலிலே வந்து படப்பிடிப்பில் கலந்து கொள்வதும் அவருடைய உடம்புக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஒத்துக்கொள்ளவில்லை என்பது மட்டுமல்ல, அவரால் அந்த சூழ்நிலையில் தொழில் செய்யவே முடியாது என்கிற அளவுக்கு அவரை தொந்தரவு செய்தது. இயக்குனர் விரும்பியபடி பேசவும் நடிக்கவும் செய்தார். ஆனால் நெஞ்சிலே கோழை கட்டி பிறகு கோழை அதிகமாக வெளிப்பட ஆரம்பித்து சில நாட்களுக்குள்ளாகவே அது முற்றி இரத்தமாக துப்பத் தொடங்கிவிட்டார். டாக்டர்களை கொண்டு கவனிக்கச் செய்தார்கள். என்ன மருந்து கொடுத்தும் பயனில்லை. சில நாட்களுக்கு பிறகு மருத்துவர்கள் கடைசியாக சொன்ன செய்தி, இன்னும் ஓரிரு வாரம் இப்படியே இருந்தால் அவரது உயிரை காப்பாற்ற முடியாது. ஆனால் ஒரே ஒரு வழி இருக்கிறது. அதை பின்பற்றினால்தான் கல்கத்தாவிலிருந்து படத்தில் நடித்து உயிரோடு ஊர் திரும்ப முடியும் என்பதே. அந்த மருத்துவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? உணவருந்துகிற வேளைகளிலெல்லாம் பிராந்தி போன்ற மதுவகையராவை குறிப்பிட்ட அளவு அணிந்திட வேண்டும். அப்படி இல்லை என்றால் பிழைப்பது கஷ்டம்தான். மரணம் தரும் பெருமை. திரு ராஜா சந்திரசேகர் அவர்களும் அவருடைய தம்பியான திரு TR ரகுநாத் அவர்களும் நண்பர்களும் எவ்வளவோ எடுத்து சொல்லிவிட்டார்கள் திரு நடராஜபிள்ளை அவர்களிடம். அதற்கெல்லாம் அவர் முடிவாக சொன்ன ஒரே பதில் எல்லாரையும் அதிர்ச்சி அடைய செய்தது. அவர் இதைத்தான் சொன்னார். நான் ஒரு காங்கிரஸ்காரன், மகாத்மாவை வழிகாட்டியாக கொண்டு அவரது கொள்கையை சிரமேல் தாங்கி குடிக்காதீரென்று மக்களுக்கு போதித்து அதை தடுப்பதற்காக ஆங்கிலேய சர்க்காரால் தடியடியும் சிறை தண்டனையும் பெற்ற ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்களையெல்லாம் காட்டி கொடுத்துவிட்டு இங்கே நான் மதுவருந்தி மகிழ்வதை விட என் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக முயன்று அதன் விளைவாக மரணம் ஏற்படுமாயின் அந்த பெருமை எனக்கல்ல, நடிகர்களாகவும் கலைஞர்களாகவும் உள்ள உங்களை அல்லவா சேரும். நடிகர்களும் இப்படி வாழ முடியும் என்ற சிறப்பு உங்களுக்கு கிடைக்குமே, அதை நாம் ஏன் இழக்க வேண்டும்? இப்படி பல பேசினார். என் கண் கலங்கிற்று. என்ன காரணம் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனது அறைக்கு வந்தேன். என்னோடு என் அறைக்கு வந்த திரு கௌரீசன் பிள்ளை அவர்களிடம் கேட்டேன். ஏன் அண்ணன், நடராஜ பிள்ளை சொல்வது சரின்னு நினைக்கிறீங்களா? ஏன், நீ தான் பெரிய உபதேசம் பண்ணி பாறேன். இது அவர் பதில். நாளைக்கு அவர்கிட்ட சொல்கிறேண்ணே. இது எனது பதில். அவர் சிரித்து கொண்டே படுத்துவிட்டார். எனது பைத்தியக்காரத்தனத்தை எண்ணி யார் யாருக்கு உபதேசம் செய்வது என்றுதான் சிரித்தார் போலும். யார் என்னை கேலி செய்கிறார்கள், எந்த கருத்தில் பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளும் அளவுக்கு சமூகத்தால் தயாரிக்கப்படாதவன் நான். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். என் அறிவும் அனுபவமும் திரு NSK அவர்களிடம் தம்பி முறையில் பழகி வந்த திரு NS பாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த படத்தில் மியூசிக் டைரக்டராக பணியாற்றி வந்தார். ஒரு நாள் அவர் கழுத்தில் சுளுக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னார். நான் பிடரியில் தட்டட்டுமா என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஓங்கி ஒரு அரை அரை, சரியா போகுதா பார்க்கலாம் என்று. அரைவதற்கு வாட்டமாக குனிந்தபடி உட்கார்ந்திருந்தார் அவர். நான் எழுந்து நின்று மறுவினாடியே கையை ஓங்கி என் பலங்கொண்ட மட்டும் ஓர் அரை அரைந்ததில் அடி பலமாக விழுந்தது. ஐயோ என்று சிறு சத்தம். அதிர்ச்சியடைந்தவர், என்ன இப்படி அடிச்சிட்டே என்றார். நீங்க தானே சொன்னீங்க என்றேன் நான். நான் வேடிக்கையா சொன்னேன், இப்படி அடிச்சிட்டியே என்றார். அப்போதுதான் எனக்கு புரிந்தது அவர் வேடிக்கையாக சொன்னார் என்பது. அதை நான் உண்மையாக எடுத்துக்கொண்டு அந்த பணியில் இறங்கிவிட்டிருக்கிறேன். அப்போது என் அறிவும் அனுபவமும் பெற்றிருந்த பக்குவம் அதுதான். இந்த அளவுக்கு அறிவு பெற்றிருந்த நான் தான் மேதை MG நடராஜபிள்ளை அவர்களுக்கு யோசனை சொல்லும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். யாருக்கு வெற்றி என்று கருதுகிறீர்கள்? விவாதத்துக்கு வந்திருக்கேன். மறுநாள் MG நடராஜபிள்ளை அவர்களை சந்தித்தேன். வாங்க தம்பி, உட்காருங்க என்றார் அவர். தம்பியை கூட இவ்வளவு இனிமையாக வாருங்கள் என்று அழைக்கும் பண்பை பெற்றிருந்தார். பூர்வ பீடிகை போட்டு பேச எனக்கு தெரியாது. அப்போது நேரடியாக விஷயத்திற்கு போனேன். உங்ககிட்ட விவாதத்துக்கு வந்திருக்கேன் அண்ணே என்றேன். என்ன போட்டியா என்றார். எப்படி வேணும்னாலும் வச்சுக்கங்க, என்னுடைய ஆசை நான் வெற்றி அடையணுங்கிறது அவ்வளவுதான் என்று சொன்னேன். நீங்க பரவாயில்ல தம்பி, நடிகராக இருந்தாலும் விவாதத்தில் போட்டிங்கிறீங்க. ஆனால் நாடகத்தில் வேஷம் போட்டுக்கிட்டே போட்டிக்கு நிற்கிறாங்களே, உங்களுக்கு தெரியுமா தம்பி என்று கேட்டார். நாடகத்தில் என்னென்ன போட்டி என்றேன்.
கம்பெனிக்கு கம்பெனி, நாடகத்துக்கு நாடகம், வேஷத்துக்கு வேஷம், இப்படி பல போட்டி இருக்குங்க தம்பி என்றார். அப்போதுதான் எனக்கு நான் பார்த்த பல போட்டிகளை பற்றிய நினைவு வந்தது. போட்டா போட்டி சதாரம், வெற்றி தோல்விகள் என்பவை ஒருவர் பங்கல்ல என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் போட்டிக்கு போகின்ற ஒவ்வொருவரும் தன்னம்பிக்கையினாலோ, தான் கற்றுத்தெரிந்த வழித்துறையின் மேல் கொண்ட நம்பிக்கையினாலோ, தனது ஆசானுடைய திறமையின் மூலமோ, அல்லது இயற்கைக்கு சவால் விடும் முறையில் தன் பலத்தையும் எதிரி பலத்தையும் கணக்கிடாமல் வீம்புக்காக எதிரியை பற்றி கேவலமான கீழான நிலையில் எடை போட்டு போட்டியிடுகிற அளவுக்கு மனிதனுக்கு, குறிப்பாக நடிகனுக்கு இருக்க வேண்டிய அவையடக்கத்தை மறந்து தவறான பாதையில் சென்று விடுவதுண்டு. சென்னையில் முன்பு மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் நடித்து கொண்டிருந்த காலத்தில் ஒற்றை வாடை கொட்டகையை மாத வாடகைக்கு என்று எங்கள் கம்பெனியார் ஒப்பந்தம் செய்து நாடகங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். எப்போதாவது ஓரிரு நாட்கள் எங்கள் நாடக கம்பெனியாரே வேறு ஸ்பெஷல் நாடகம் நடத்துவதற்காக அந்த கொட்டகையை வாடகைக்கு விடுவதும் உண்டு. குறிப்பாக அப்போது சென்னையில் போட்டா போட்டி சதாரம் என்ற அந்த நாடகம் அதிகமாக நடைபெற்று வந்தது. நாங்கள் டிக்கெட் கொடுத்து பார்க்க வேண்டிய நிர்பந்தம் இல்லாத காரணத்தால் அதனை பார்க்கும் பேற்றினை பெற்றவர்களில் நானும் ஒருவன். போட்டா போட்டி சதாரம் என்றவுடனே சதாரம் வேடம் போட்டவர்களுக்கிடையே போட்டி என்று யாரும் எண்ணிவிடாதீர்கள். சதாரம் நாடகத்தில் வருகிற கள்ளப்பாட்டு வேடம் இருக்கிறதே, அந்த வேடத்தில்தான் போட்டி. ஐயோயோ, தவறாக சொல்லிவிட்டேனே, வேடத்திற்கிடையே போட்டி இல்லை, வேடம் போட்டவர்களுக்கிடையே போட்டி. இதுவும் சரியில்லை, மிக தவறு. சரியாக சொல்லப்போனால் வேடம் போட்டவர்களுக்கு கூட நேரடி போட்டி என்று சொல்ல முடியாது. அந்த வேடத்தை போடுகிறவர்களுடைய இரு பரம்பரையினருக்கிடையேதான் பலமான போட்டியாக இருக்கும். கள்ளப்பாட்டு நடிகர்கள், அந்த பரம்பரையினர் அங்கே பாடி ஆடுபவர்களோடு நடித்து போட்டி போடப் போகிறார்களா? அதுதான் இல்லை. போட்டியில் கலந்து கொள்கிற ஒரு கள்ளப்பாட்டுக்காரன், அதாவது இரு நடிகர்கள் போட்டியிட்டார்கள் என்றால் ஒரு கள்ளப்பாட்டு நடிகர் சொல்வார், உன் பரம்பரை எவ்வளவு கேவலமானது, உனக்கு சொல்லித்தந்த ஆசான் எவ்வளவு திறமையில்லாதவன் என்றெல்லாம் அந்த நடிகருடைய ஆசானையும் பரம்பரையையும் தான் இழிவுபடுத்தி பேசுவாரே தவிர போட்டியிடுகின்ற நடிகரை முதலில் தாக்க மாட்டார், குறை கூற மாட்டார். போட்டியிடுகிற நடிகர் பதில் கூறாமல் இருப்பாரா? உடனே அவரிடமிருந்து பதில் வரும் வீராவேசத்தோடு. வீராவேசத்தோடு இல்லை, ஆத்திரத்தோடு. ஏனென்றால் அவர் பெரும்பாலும் மதிமறந்த நிலையில் தம்மை ஆக்கிக் கொண்டுதான் மேடைக்கு வருவது வழக்கம். அப்போதெல்லாம் தான் மதுவிலக்கு கிடையாதே. அந்த நிலையில் வருகிறவருக்கு ஒரே எண்ணம்தானே இருக்க முடியும், எதிரி. ஆகவே அவன் மேல் விரோதம், அதனால் அவனை அழிக்க வேண்டும். இதைத் தவிர வேறு சிந்தனையே இருப்பதற்கு அறிவு இடம் தருவதில்லை. அந்த நிலையில் இருப்பவர் இப்படித்தான் சொல்லுவார், முன்னவர் இவருடைய ஆசான் பரம்பரை ஆகியோரின் தகுதியின்மையை பற்றியும் திறமையின்மையை பற்றியும் சொன்னார். இவரோ முதலில் சொன்ன நடிகருடைய மூதாதையரின் பண்பையும் ஒழுக்கத்தையுமே மிக மிக கேவலமாக இந்த ஏட்டிலே எழுத முடியாத வார்த்தைகளில் பழித்து விடுவார். முடிவு என்ன ஆகும் தெரியுமா? இரு நடிகர்களுடைய மல்யுத்தத்தை காணுவோம். போட்டி நாடகத்தை காண ரசிகர்களாக வந்துள்ள இரு கோஷ்டியினருக்கிடையேயும் வெட்டுக்குத்துக்களை காண்போம். காண்போம் என்று சொன்னதால் கற்பனை என்று எண்ணிவிடாதீர்கள், நேரில் கண்ட நிகழ்ச்சியாகும் இது. கள்ளப்பாட்டு வேடத்தில் போட்டியிடுகின்ற நடிகர்களில் நல்லவர்கள் இருந்ததே இல்லை என்று நான் சொல்லவில்லை. அவர்களில் பல நல்லவர்களும் இருந்ததை நான் கண்டதுண்டு. ஆனால் இந்த போட்டிகளின் முடிவுகளை பற்றி நினைத்தால்தான் இன்னும் எனக்கு திகைப்பான ஒன்றாக இருக்கிறது. நடிப்பின் அருமை, ஒரே மாதிரியான கள்ளப்பாட்டு வேடத்தை தான் நடிப்பார்கள், நடனமாடுவார்கள். அக்காலத்தில் கூறியது போல டப்பாங்குத்து. ஒருவர் கரணம் அடிப்பார், இன்னொருவர் நூலேணியில் தலைகீழாக இறங்கி வருவார், வேறொருவர் உடம்பெல்லாம் தமுக்குகளை கட்டிக்கொண்டு அவற்றை வாசித்து கொண்டே கரணமடிப்பார், மற்றொருவர் தீப்பந்தங்களை வைத்து கொண்டு விளையாடி கரணமடித்து காட்டுவார். இதில் யார் இந்த பாத்திரத்துக்கு தகுந்தபடி நடித்தார் என்று சொல்லுவதில் மக்கள் திணறாமல் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு திறமை இருப்பதை அங்கே காண்பார்கள். நடிப்பிருக்கிறதே, அது ஒரு செப்படி வித்தையல்ல. ஒரு உருவத்திற்கு பொருத்தமாக அமையும் பாத்திரம் இன்னொரு உருவத்திற்கு பொருத்தமாக அமையாது. ஒரு அழகான சிறு பெண்ணை கூட கிருஷ்ணனாகவோ ராமனாகவோ பாத்திரமேற்க வைத்து விடலாம். ஆனால் 20-30 வயதான ஒரு வாலிபனை கூட உயரமும் பருமனும் ஏற்ற முகமும் பெரிய கண்களும் தடித்த உதடுகளும் கச்சிதமாக இல்லையானால் ராவணன் வேடத்திற்கோ கம்சன் வேடத்திற்கோ பொருத்தமாக அமைக்க முடிவதில்லை. ஆகவே ஒரு பாத்திரத்திற்கு முதலில் உருவம் தேவை, அதற்கு ஏற்ப நடிக்கும் திறமையும் தேவை. இவ்வளவுக்கும் மேலாக ஒரு நடிகனுடைய முகம் அவனுடைய எண்ணங்களை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய அளவுக்கு அவனோடு ஒத்துழைக்கும் சக்தி படைத்திருக்க வேண்டும். இயற்கையான முக அமைப்பால் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விசேட தன்மையையும்
அதே போன்று ஏதேனும் ஒரு குறையும் இருக்கக்கூடும். இப்படிப்பட்ட நிலைமைகள் நடிகர்களுக்கு நடிப்புத்துறையில் சாபக்கேடாய் அமைந்திருப்பதை மறந்து அந்த கள்ளப்பாற்று நடிகர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மேடையிலே போட்டி போட வந்தது மட்டுமல்லாமல் தங்களுடைய பெரியோர்களையும் இழிவுபடுத்தி மற்றவர்களையும் அவமானப்படுத்தி தாங்களும் அவமானப்படும் இழிநிலை உண்டானதை அன்று கண்டேன். வாழ வைத்த போட்டி அன்று இதை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு வேடிக்கையாக இருந்தது. பிறருடைய துன்பத்தில் இன்பத்தை காண்பதுதானே எங்களுக்கு மகிழ்ச்சி அளித்தது. எங்களுக்கிருந்த அறிவும் அனுபவமும் அவ்வளவுதான். அப்போது நடிகர்களிலே போட்டி போடாத பலர் இருந்தார்கள் என்று சொன்னேனே, அப்படிப்பட்டவர்கள் மேடைக்கு வருவார்கள், விட்டு விடுவார்களா அந்த ரசிகர்கள்? சவால் பாட்டு பாடு, இல்லைனா உள்ள போ. ஏ சோமாரி, ஏண்டா வேஷம் போட வந்தே? இவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தைகள் எல்லாம் நடிகர்களை தேடி மேடைக்கு ஓடி வரும். புத்திசாலிகளான சிலர் சிரித்து கொண்டே, போட்டி நடிகர்கள் பின்னால் வருகிறார்கள், என் வேடத்தை முடித்துவிட்டு நான் போகிறேன் என்று சொல்லியதையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் முடிவு என்ன? நான் முன்னே குறிப்பிட்டபடி யார் சிறந்த கள்ளப்பாற்றுக்காரர் என்று நேரத்திற்கும் காலத்திற்கும் சொல்லி கொண்டிருந்தார்களே தவிர, இந்த நடிப்பு தான் இந்த உணர்ச்சிக்கு இலக்கணம் என்று அந்த கள்ளப்பாற்று நடிகர்களில் முடிவெடுத்து சொன்னவர்களும் இல்லை, முடிவாக்கப்பட்டதாக தெரியவும் இல்லை. ஊர் இரண்டு பட்டால் கூத்தாடிக்கு லாபம் என்று ஒரு காலத்தில் சொன்னார்கள். இப்போது கூட அது இருக்கிறதோ இல்லையோ, அந்த கள்ளப்பாற்று நடிகர்களை பற்றி அது இருந்தது. குத்துச்சண்டைக்காரர்களில் சார்பட்டா பரம்பரை, இடியப்பா நாயக்கன் பரம்பரை என்று சொல்வது போல கள்ளப்பாற்றுக்காரர்களிலும் இருந்தார்கள். அவர்களுக்கென்று பரம்பரை ரசிகர்கள். இந்த ரசிகர்களுக்கிடையே ஏற்பட்ட போட்டியும் பரம்பரைக்கிடையே ஏற்பட்ட போட்டியும் அந்த கள்ளப்பாற்று நடிகர்களை வாழ வைத்து கொண்டிருந்தன. சென்னையில் கள்ளப்பாற்று நடராஜாச்சாரி போன்றவர்கள் இவைகளுக்கெல்லாம் விதிவிலக்கானவர்கள். கதாநாயகனும் கதாநாயகியும் இப்படிப்பட்ட போட்டிகள் கள்ளப்பாற்று வேடத்தோடு மட்டும் நின்றுவிடுவதில்லையாம். கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் இடையே கூட போட்டி ஏற்படுவதுண்டாம். திரு எம்ஜி நடராஜ பிள்ளை அவர்கள் இதை பற்றி என்னிடம் கூறும்போது முதலில் இது பற்றி எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவரே தன் அனுபவத்தை என்னிடம் இப்படி சொன்னார். தஞ்சாவூரிலே ஒரு ஸ்பெஷல் நாடகத்தில் பிஎஸ் வேலு நாயர் அவர்கள் நடிப்பதாக இருந்தது. தவிர்க்க முடியாத காரணத்தால் அங்கு அவர் வர முடியவில்லை. நாடகமோ நடந்து தீர வேண்டும். அந்த நாடகத்தில் கதாநாயகியாக நடிப்பவரோ பிரபல பாடகியும் மக்களால் மிக மிக போற்றப்பட்ட ஒருவரும் ஆவார். அவரோடு நடிப்பதற்கு பி எஸ் வேலு நாயர் இல்லை என்றால் அடுத்து எம்ஜி நடராஜ பிள்ளைதான் என்ற நிலைமைக்கு வந்தார் கான்ட்ராக்டர். அருகாமையிலேயே இருந்த மன்னார்குடி எம்ஜி நடராஜ பிள்ளை அவர்களுக்கு சொந்த ஊராகையால் அவரிடம் வந்து அவரை அழைத்தார்கள். எப்படியாவது நாடகத்தை நடத்த வேண்டும், நீங்கள் வந்து நடிக்க வேண்டும் என்று. அவர், நான் மக்களிடம் வந்து அவர்களிடம், வேலு நாயர் வரவில்லை, ஆகவே என்னை நடிக்கச் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு சம்மதம் இருக்கிறதா என்று கேட்பேன். யாராவது ஒருவர் மறுத்தாலும் நான் நடிக்க மாட்டேன், போய்விடுவேன் என்று சொல்லிவிட்டு அந்த நிபந்தனையின் பேரில் சென்றிருக்கிறார். தஞ்சை வாழ் மக்களுக்கு இவர் மேல் நல்லெண்ணமும் அபிமானமும் இருந்த காரணத்தால் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். பிரம்மச்சாரியை மணக்க அங்கு நடத்திய நாடக கதையில் கதாநாயகன் பாத்திரம் பிரம்மச்சாரியாக இருப்பதாகவும் கதாநாயகி அவனுடைய மனத்தை மாற்றி மனம் செய்து கொள்ள விரும்பி வாதிட்டு வெற்றி கொள்வதாகவும் அமைக்கப்பட்டிருந்தது. கதாநாயகி வேடமிட்டவர் பல பாடல்களையும் பாடி மக்களுடைய கரகோஷத்தையும் ஆதரவையும் தன்பால் இழுத்து கொண்டு விட்டார். அதன் பிறகு அவர் எது சொன்னாலும் ரசிகர்கள் ரசித்தார்களாம். துறவரம் பெரிது என்று கதாநாயகனும் இல்லறம்தான் பெரிது என்று கதாநாயகியும் வாதிக்க வேண்டிய கட்டம். இருவரும் அவரவருக்கு தெரிந்த மேற்கோள்களை எல்லாம் எடுத்து பேசி வாதித்தார்கள். எம்ஜி நடராஜ பிள்ளை அவர்களை அந்த நடிகையால் விவாதத்தில் வெற்றி கொள்ள எப்படி முடியும்? ஆனால் வெற்றி கொண்டு தீர வேண்டுமே, பாத்திரம் அப்படி கடைபிடித்த வழி. அதைவிட அந்த நடிகைக்கு எப்படியாவது வெற்றி பெற்றே தீர வேண்டும், பாத்திரத்திற்காக அல்ல, தன்னுடைய சொந்த தகுதியை நிலைநாட்டிக்கொள்ள. கடைசியாக அவர் கடைபிடித்த வழி, நீ ஒரு ஆண்மகன் இல்லை, உனக்கு ஆண்மை இல்லை என்று சொல்வதை போன்ற வார்த்தைகளை பயன்படுத்த துவங்கியதே. கடைசியில் நேரடியாக அந்த கேள்விகளையே கேட்க ஆரம்பித்து விட்டாராம். மக்கள் எம்ஜி நடராஜ பிள்ளையை பார்த்து கேலி செய்யவும் இவரை தலைக்குனிய செய்யக்கூடிய நிலையில் குரல் வழி எழுப்பவும் துவங்கிவிட்டார்களாம். வேறு வழியின்றி தன்மானத்தை காத்துக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இவருக்கு ஏற்பட்டுவிட்டது. எப்போதுமே தனிப்பட்டவர்களை முன்னே நிறுத்தி வாதிட்டாலும் அதில் சரிவர விளக்கமும் கிடைக்காது, அடுத்து தெளிவும் வர முடியாது. ஆனால் வேறு வழி அவருக்கு. கடைசியாக தற்காப்புக்காக ஒரே ஒரு பதிலை தெரிவித்தாராம். இனி அவர் மேடையிலே நிற்க முடியாது என்ற நிலை வந்துவிட்டபோது அவர் வேதனையோடு வேறு வழியின்றி சொன்னது இதுதான். நல்ல வேளை வார்த்தையோடு நின்றுவிட்டாயே, பரிசோதனையில் இறங்காமல். அவ்வளவுதான், அந்த நடிகை பிறகு மேடைக்கே வர முடியாமல் போய்விட்டதாம். நாடகமும் எப்படியோ நடந்து முடிந்துவிட்டது. வெற்றி யாருக்கு? எம்ஜி நடராஜ பிள்ளைக்கு.
அப்படித்தானே நாம் சொல்லுவோம். ஆனால் அவர் சொன்னார், வெற்றி அந்த அம்மையாருக்கு என்று. எப்படி என்று கேட்டேன். எச்சரிக்கையாகவும் கண்ணியத்தோடும் நடந்து கொள்ள வேண்டுமென்று பிடிவாதத்தோடு இருந்த என்னை அந்த நிலைக்கு கீழிறக்கிவிட்டார்கள் அல்லவா என்று சொல்லி, மற்றவர்களால் தனக்கு அளிக்கப்பட்ட வெற்றியை தோல்வியாக எண்ணி வேதனைப்பட்டார். அப்படிப்பட்ட எம்ஜி நடராஜ பிள்ளை அவர்களிடம் வாதிட்டு, நான் வெற்றி பெற வேண்டும், ஒருவேளை இதிலும் அவரே வெற்றி பெற்று அந்த வெற்றியையும் தோல்வி என்று சொல்வாரோ என்னமோ. நான் ஏன் பிறந்தேன் அத்தியாயம் 28 கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.